வெல்கம் டு மை ஃபுட் அரினா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்கோ பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாக்கோ பை பண்றதுக்கு ஏரோரூட் பிஸ்கட்ஸ் இல்லைனா மாரிகோல்ட் பிஸ்கட்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 30 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பிஸ்கட்ஸ்ல இந்த சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி சாக்லேட் அப்ளை பண்ணதும் இது மேல இன்னொரு பிஸ்கட்ஸ் வச்சு அது மேலையும் கொஞ்சமா சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா இது மேலையும் இன்னொரு பிஸ்கட் வச்சுக்கலாம். இது மாதிரியே மிச்சம் இருக்க பிஸ்கட்ஸ்லையும் சாக்லேட் அப்ளை பண்ண அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ண மாதிரியே டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிஸ்கட்ஸை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியே மிச்சம் இருக்க பிஸ்கட்ஸையும் சாக்லேட்ல டிப் பண்ண அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சாக்கோ பை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.